ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு சளி, ஜுரம், உடம்பு வலி, தும்மல், ஜலதோஷம் இது எல்லாமே போகிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு மருந்து குழம்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம பாட்டி காலத்தில் அம்மா காலத்துலலாம் கஷாயம் வச்சு கொடுப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கு மருந்துனே தெரியாமல் நம்ம மருந்து கொடுக்க போகிறோம். வாங்க இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதிமதுரம், சோம்பு, சீரகம், ரெண்டு மிளகாய், சுக்கு, மிளகு, மல்லி, சின்ன வெங்காயம், பூண்டு, மல்லிகரோப்பில் 4 தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ சுக்கு வந்து தட்டி போட்டுக்கலாம். முழுசாக போட்டால் அது அவ்வளோ சீக்கிரம் வறுக்காது, வறுபடாது. அதனால் லேசாக ரெண்டு தட்டு தட்டி வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து மிளகாய் ரெண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் அது கூட எல்லா மசாலாவையும் அரைக்கிறதுக்கு தேவையான எடுத்து வச்சுருக்கோமே அது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கணும். கூடவே இடித்து வச்ச சுக்கையும் போட்டுவோம். நல்லா சிம்மில் வச்சு வறுக்கணும். ஹையில் வச்சுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அது கூட நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் வல்லாரைக்கீரை இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு வல்லாரைக்கீரை கிடைக்கல, அதனால் நான் அதை யூஸ் பண்ணல. கூடவே நான் ஒரு 3 வந்து தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் அதை கூட போட்டுருவோம். தக்காளியோட ஜூஸ் எல்லாம் இறங்குற ஸ்டேஜில் எடுத்து ஒரு கிணத்துல போட்டு ஆற வச்சுருவோம். திருப்பி நம்ம அதே வானலியில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்குவோம். கூடவே கருவேப்பில, மல்லி இலை இது ரெண்டையும் சேர்த்துக்குவோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மசாலா ரெடி பண்ணோம்ல, அதில் வந்து குழம்பு நிறையா இருக்குது, நிறையா வேணும், திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு 1/4 மூடி 1/2 மூடி தேங்காயை வந்து அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தேங்காயை திருவி அது கூட சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நிறைய பிள்ளைங்க இருக்கிற வீட்டில், நிறைய ஆள் இருக்கிற வீட்டில் அது கரெக்டாக இருக்கும். நம்ம ஆற வச்சது ஆறிடுச்சு, வாங்க அரைச்சிட்டு வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு அதில் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு அப்படிங்கிறனால நான் இவ்வளோ மட்டும்தான் செஞ்சுருக்கேன் ஜாமான். இன்னும் ஒரு கூட 2-3 பேர் சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுவே வல்லாரை கிடச்சாலும்